அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முருங்கைக்கீரையை வச்சு முருங்கைக்கீரை சூப் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையை வந்துட்டு ஃபுல்லாக இப்படி உருவாகாமல் அந்த காம்போடு போட்டிருக்கேன். அப்போ தான் சூப்புக்கு நல்லாயிருக்கும்ன்ட்டு கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, ஒரு 7 பூண்டு, ஒரு 3 வெங்காயம், காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகு வந்து அம்மியில் வந்து நசுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு பாதி தக்காளி, தேவையான அளவு உப்பு. இப்போ அடுப்பை வச்சுக்கிறேன். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். பூண்டு, பரமிளகாய், ஒரு பாதி தக்காளி எடுத்திருக்கேன். வரமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஜீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலையும் அதனோட சேர்த்துக்கலாம். நல்லா கலரி ஊற்றுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோம்னா முருங்கைக்கீரையோட சாறு, வெங்காயம், பூண்டு இதோட சாரெலாம் நல்லா இறங்கிடும். நமக்கு சூப்பு ரெடி ஆகிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். சூப்பு நல்லா இப்போ கொதிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நசுக்கி வச்சுக்கிற மிளகு சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் 2 பேர் குடிக்கிற அளவு உப்பு தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு அளவுக்கு ஏற்ப தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருக்கு. முருங்கைக்கீரை, வரமல்லி, ஜீரகம் இதோட சாறுலாம் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நமக்கு வந்து சூப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நான் சூப்பை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது இது மாதிரி வடிகட்டி நம்ம கொடுத்துக்கலாம். பெரியவங்க சாப்பிடும் பொழுது இந்த கீரையை சூப்போடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்கீரை சூப்பு வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.